உங்களுக்கு பியானோ ப்ளே பண்ண தெரியுமா? கேக்க மட்டும் தான் தெரியும். ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஆல் ரைட், சும்மா ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ். நீங்க சிதார் வாசிப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் அதான். ஏன் கேக்குறீங்க? சித்தார் மீது ரொம்ப பக்தி உண்டு. எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள் இருந்து இந்த நாதத்தை கேட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மா சித்தார் மீட்டப்போ எல்லாம் கேட்கறவங்க தங்களையே மறந்துடுவாங்க, ஆனா எங்க அம்மா மட்டும் அழுவாங்க. அதான் விதி. ஒரு ஜமீன்தாருக்கு இரண்டாவது மனைவிங்கிற பேர்ல எங்க அம்மா இருட்டிலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஊர் உலகம் அவங்களுக்கு வேற பேர் கொடுத்துடுச்சு. இசையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்த எங்க அம்மாவை மத்தவங்க எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்க தெரியுமா? வாழ்நாள் கூட எங்க அம்மா அழுதுக்கு அதான் காரணம். இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்னை இப்படி எல்லாம் வாழ விட்டுருப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி 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 தெரியும்? நான் எத்தனை வீட்ல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நானும் தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிற, இன்னும் ஒருத்தர் தலைக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆள். ஆமா, அவன் வீட்டுல யார் கிளீன் பண்ண சொன்னது? நான் சொன்னேன் வீட்டோட அழகே போயிடுச்சு. போ, வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை.
அம்மா நானும் உன்னை வந்ததிலிருந்து பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. ஆ அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உனக்கு தெரியுமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன். அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏ அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு டபுள். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவ்வளவு ஒருத்தர் வந்து உங்ககிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க அங்க போய் உட்காருங்க சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ என் கூட கிடைக்குவா. உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்க. இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம் ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடைக்கு சார். இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்க. ஓகே இது எப்படி நல்லா இருக்கு. இது பேக் பண்ணு. அதை விட இது நல்லா இருக்கு. சரி இனி பேக் பண்ணு. என்ன அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இதையும் பேக் பண்ணுங்க. எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன ஓகே தேங்க்ஸ்